ஹிஸ்டரி ஷார்ட்கட் பார்ட் 16 முதல் கேள்வி பார்க்கலாம். குப்தர்களின் ஆட்சி மொழி, விடை சமஸ்கிருதம். குப்தர்களுடைய ஆட்சி மொழி என்னன்னு கேட்டா விடை சமஸ்கிருதம். பல்லவர்களின் ஆட்சி மொழி, விடை சமஸ்கிருதம். பல்லவர்களின் ஆட்சி மொழி, விடை சமஸ்கிருதம். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து ஒரே ஆன்சர் தான். குப்தர்களோட ஆட்சி மொழின்னு கேட்டாலும் பல்லவர்களோட ஆட்சி மொழின்னு கேட்டாலும் விடை வந்து சமஸ்கிருதம். இரண்டாவது கேள்வி, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர், விடை காளிதாசர். நகரங்களிலே வந்து சிறந்தது எந்த நகரம் அப்படின்னா காஞ்சி நகரம் அப்படின்னு சொன்னது வந்து காளிதாசர். அவ்வளோ புகழ்ந்து சொல்லியிருக்காரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர், விடை திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர், விடை திருநாவுக்கரசர். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, காஞ்சி நகரை புகழ்ந்து சொன்னவங்க, புகழ்ந்து சொன்ன வரிகள், அந்த புகழ்ந்து சொன்னவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நகரங்களில் சிறந்தது காஞ்சி. ஸோ அப்படி அந்த நகர் இருக்கிற எல்லா நகரங்களிலுமே சிறந்தது வந்து காஞ்சி அப்படின்னு சொன்னது வந்து காளிதாசர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி. ஸோ அங்கே காஞ்சி நகரத்தில் தான் வந்து கல்வி வந்து அவ்வளோ சிறப்புற்று வளர்ந்துருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இதாக வந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா பாருங்கள், திருநாவுக்கரசர். நாவு அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ கல்வியை பற்றி போதிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கல்வியில் கரையில்லாத, கல்விக்கு முடிவே இல்லை. ஸோ கல்வியை சொல்லிக் கொடுக்குற அந்த நாவுக்கும் முடிவே இல்லை. நானா நாக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த நாக்குக்கும் முடிவே இல்லை, கல்வியை சொல்லிக் கொடுக்குற அந்த நாவுக்கு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது கேள்வி, குத்புதீன் ஐபக் எந்த மன்னனின் அடிமையாக இருந்தார், விடை முகமது கோரி. குத்புதீன் ஐபக் எந்த மன்னனின் அடிமையாக இருந்தார், விடை முகமது கோரி. அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார், விடை இல்துமிஷ். அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார், விடை இல்துமிஷ். ஸோ நமக்கு தெரியும், குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் தான் ஒரு அடிமையாக இருந்த ஒரு ராஜாவாக ஆனார். அவர் வந்து தான் அடிமை வம்சத்தை முதல்ல தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக் தான். ஸோ அந்த குத்புதீன் ஐபக்கு அடிமையாக இருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்த மன்னர் யார் அப்படின்னா முகமது கோரி. முகமது கோரி இறந்ததுக்கப்புறம் தான் குத்புதீன் ஐபக்கை வந்து அரசராக நியமிச்சுட்டு போனார். ஸோ வந்து குத்புதீன் ஐபக் வந்து எந்த மன்னனோட அடிமையாக இருந்தார் அப்படின்னா முகமது கோரி. அதே மாதிரி அடிமையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அடிமையோட அடிமையின் அடிமை அப்படின்னு அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா எல்துமிஷ் அப்படிங்கிறவங்க. நாலாவது கேள்வி, இது நமக்கு ஆல்ரெடி நம்மளாம் படித்தது தான், சோழ நாடு டேஸ் உடைத்து, விடை சோழ நாடு சோறுடைத்து. சோழ நாடு சோறுடைத்து. அடுத்து பாண்டிய நாடு டேஸ் உடைத்து. பாண்டிய நாடு அப்படின்னாவே முத்துடைத்து, ஏன்னா பாண்டிய நாட்டில் தான் வந்து முத்து நிறையா வந்து எடுப்பாங்க. ஸோ வந்து முத்துக்கு ஃபேமஸ் வந்து பாண்டிய நாடு. ஸோ பாண்டிய நாடு முத்துடைத்து. அடுத்து சேர நாடு, சேரநாடு வேளம் உடைத்து. சேரநாடு வேளம் உடைத்து. அடுத்து தொண்டை நாடு டேஸ் உடைத்து. தொண்டை நாடு வந்து சான்றோர் உடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தொண்டை நாட்டில் வந்து சான்றோர்கள் நிறையா இருந்தாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அங்கேயே சோன் தொடங்கியிருக்கு, அதனால சோறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோ ஃபஸ்ட் லெட்டர். ஸோ சோழ நாடு சோறு உடைத்து. பாண்டியர்கள் அப்படின்னா என்னென்னா கடல் வந்து கடல் அங்கே நிறையா இருக்கும், அங்கேருந்து முத்துக்கள் எடுப்பாங்க. ஸோ பாண்டிய நாடு அப்படின்னாவே முத்துடைத்து. அடுத்து சேர நாடு. ஸோ இதுக்கு என்னன்னு சரியாக தெரில. வேளம் அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம், அதை குறிக்குதான் என்னன்னு தெரில. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொண்டை நாடு அப்படின்னாவே சான்றோர்கள் அதிகமாக இருப்பாங்க, அதனால் வந்து சான்றோர் உடைத்து அப்படின்னு அர்த்தம். ஐந்தாவது கேள்வி, குதிப்பினாரை கட்ட ஆரம்பித்தவர் யார், விடை குத்புதீன் ஐபக். குதுப்மினாரை கட்ட ஆரம்பித்தவர், விடை குத்புதீன் ஐபக். அந்த குதுப்மினாரை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னா எல்துமிஷ். குதுப்மினாரை கட்டி முடித்தவர் எல்துமிஷ். குதுப்மினார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா நடித்த ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அதிசயங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் குதுப்மினார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து குதுப்மினார். அதை கட்ட ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டால் குத்புதீன் ஐபக். கட்டி முடிச்சது யார் அப்படின்னா எல்துமிஷ்.